என்ன வெளியில வரப்போகுது, இதுல என்னென்ன சிப்செட் யூஸ் பண்ணிருக்காங்க, கேமரா என்ன ரெசல்யூஷன்ல இருக்கு, அந்த ரெசல்யூஷன்ல எவ்வளவு ஃபிரேம் ரேட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும், அந்த ஃபிரேம் ரேட்ஸ்க்கான என்ன குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். டோட்டலா கேமரான் இல்லை எல்லா விஷயத்தையுமே பார்க்க போறோம். ரொம்ப ஷார்ட் ஸ்வீட்டா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபோன் வந்து என்றைக்கு லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிளி இந்த மார்ச் மாதம் வந்து இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ரியல்மி நாசரோ 30 ப்ரோ வந்து கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஒரு பெரிய பட்ஜெட் சரவடியாக இருக்க போகுது. இந்த ஃபோனோட விலை வந்து 18,000 அரவுண்டாக இருக்க போகுது, கண்டிப்பாக 18,000 கம்மியாக தான் இருக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனோட நெட்ஒர்க்கை பற்றி நம்ம பார்க்கணுன்னா, இது ஒரு 5G சப்போர்ட் பண்ணுற நெட்ஒர்க். ஸோ கண்டிப்பாக நம்ம 5G யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் நம்ம ஊரில் 5G இல்லை, அது வேறு விஷயம். இந்த ஃபோனோட டைமென்ஷன்ஸ் நம்ம எல்லா வீடியோலையுமே இதை மட்டும் கொஞ்சம் சேர்த்து பார்ப்போம். இந்த வீடியோ இந்த ஃபோனோட டைமென்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 162.2 × 75.1 × 9.1 mm, அதாவது L × B × H. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 196 கிராம். ஒரு ஐடியலான வெயிட்டுன்னு சொல்லலாம். நார்மலாக இந்த மாதிரியான ஃபோன்ஸ் இப்போ வர எல்லா ஃபோன்ஸோட வெயிட் எவ்வளோ இருக்குமோ அதோட ஆவரேஜாக இருக்குது, 196 கிராம்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளே, முக்கால்வாசி ரியல்மி ஃபோன்ஸ் எல்லாமே எல்லா ஃபோன்ஸுமே ஐபிஎஸ் எல்சிடி யூஸ் பண்ணுவாங்க, பட் ரியல்மி ஃபோன்ஸ் மட்டும் ரொம்ப அதிகம். இது வரைக்கும் நான் பண்ண எல்லா மாடல்ஸுமே முக்கால்வாசி ஐபிஎஸ் எல்சிடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் ஐபிஎஸ் எல்சிடி தான் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.5 inch டோட்டலாக இந்த டிஸ்பிளே. என்ன ரெசல்யூஷன் ப்ரோ சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1080 × 2400 pixels வந்து இது சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், என்னென்னா இந்த ஃபோனோட விலை மட்டும் இன்னொரு 10,000 rupees அதிகமாக இருந்துச்சுன்னா, இந்த மாடலில் வந்து 1440 × 2400 pixels இல்லை 3200 pixels சப்போர்ட் பண்ணுற மாதிரி குவாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் கொஞ்சம் விலையை குறைச்சதுனால டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் குவாலிட்டியும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து கொரில்லா கிளாஸ் இன்பில்ட்டாக வருது. எனக்கு இந்த கொரில்லா கிளாஸ் அப்படின்னு சொல்லும் போதே இப்போலாம் ஞாபகம் வரதுக்கு ஒரே விஷயந்தான், ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நாப் தோல் அப்படின்னு வந்து ஒரு சேனல் இருக்கும், அந்த சேனலில் வந்து சைனா ஃபோன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவானுங்க. ஒரு ஃபோன்லேயே 4 SIM போடலாம், அப்புறம் வந்து வீடியோ கேமராவை வந்து இப்போ பாப்அப் கேமரா வர மாதிரி அப்பயே வந்து கேமராவெல்லாம் பிடிச்சி வெளியில் எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு கொரில்லா கிளாஸ் அப்படிங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்கன்னா, ஃபோனை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ட்ரக்கு லாரியெலாம் ஏற்றி காமிப்பாங்க. ஸோ இந்த கொரில்லான்னு சொன்னாலே எனக்கு அங்கே தான் நடப்பு போகுது. நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னா, இதோட ஓஎஸ் இதில் வந்து ஆண்ட்ராய்ட் 10 ரியல்மி யூஏ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சிப்செட்டாக வந்து மீடியாடெக் MT6873 Dimensity 800U 5G வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இதோட சிப்செட். மெமரி கார்டை பற்றி பார்த்தோன்னா, எஸ் நீங்கள் மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இதோட ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 64GB ஸ்டோரேஜ், 6GB ரேம் ஃபஸ்ட்டு வேரியண்ட்டு. செகண்ட் வேரியண்ட் வந்து 128GB ஸ்டோரேஜ், 8GB ரேம். ஸோ ஒரு வேரியண்ட்டில் வந்து ஸ்டோரேஜ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது கேமரா. இது வந்து ட்ரிபிள் கேமரா தான். எனக்கு என்னென்னு புரியல, குவாட் கேமராலாம் வந்தே 2 வருஷம் ஆச்சு, இவங்க ஏன் வந்து நிறைய கம்பெனிஸ் இப்பயும் ட்ரிபிள் கேமரா மேலே விட மாட்டேங்கிறாங்க என்னன்னே தெரியல. ஸோ இதில் 3 cameras என்னென்னா, 14MP வைட் கேமரா ஒன்று, அப்புறம் 8MP அல்ட்ரா வைட் கேமரா ஒன்று, அப்புறம் 2MP வந்து மேக்ரோ கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்ன மிஸ்ஸிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் டெப்த் கேமரா கிடையாது, டெப்த் மோடுக்கான கேமரா கிடையாது. அப்புறம் சில ஹை வேரியன்ட் கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபோன்ஸில் மட்டும் டெலிஃபோட்டோ கேமரான்னு ஒன்று கொடுப்பாங்க, அந்த கேமராவும் இதில் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதில் இருக்கிற பிரச்சனை. சரி, அதெல்லாம் இருக்கிறப்போ இதை வந்து நம்மளால் எவ்வளோ வீடியோவில் இதை ஷூட் பண்ண முடியும்னா, இந்த ஃபோனில் வந்து எடுக்கிற வீடியோ வந்து 4K 30 FPS வரைக்கும் நம்மளால் ரன் பண்ண முடியும், அதுதான் மேக்ஸிமம். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் ஒரு பட்ஜெட் ஃபோனுக்கான குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா வந்து 16MP ஒயிட் கேமரா, அது நம்ம வந்து 1080p வந்து 30 FPS வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அதுதான் அதோட மேக்ஸிமமும். இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்க அடுத்த விஷயம் என்னென்னா, இதில் வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத்தில் மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. அடுத்த விஷயம், நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த ரேடியோ அப்படிங்கிற ஒரு இப்போயே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ரேடியோ இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் இல்லை, இதில் ரேடியோ கிடையாது. ஸோ நீங்கள் வேணும்னா எக்ஸ்டர்னலாக தான் டவுன்லோட் பண்ணணும், அது வந்து இன்பில்ட்டாக கொடுக்குற அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது தான். இதில் கொடுத்துருக்க யூஎஸ்பி கேபிள் வந்து Type-C கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், சைட் மவுண்டட் சைடில் இருக்க போகுது.
இது வரைக்கும் நான் பண்ணுற வீடியோலேயே வந்து ரெண்டாவது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இந்த ஃபோனு தான். அடுத்தது வந்து அதர் சென்சார்ஸ் வந்து நார்மலாக இருக்கிற நாலு ஐடியலான சென்சார்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் இருக்கிற ரொம்ப ஸ்ட்ரைக்கிங் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, இது வந்து 5000 இமேஜ் பேட்டரி. எப்பயுமே ரியல்மி வந்து 5000 குறையாத மாதிரி பார்த்துக்கிறாங்க, அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் வந்து சார்ஜிங் பார்த்தோம்னா 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 65 நிமிஷத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறது அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. மேபி 1.5 மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகலாம் 30 வாட் சார்ஜர் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து டாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அதோட பவர் டெலிவரி வந்து 15 வாட்ஸ். இது என்னென்ன கலரில் வருது அப்படின்னா, இப்போ ரெண்டே ரெண்டு கலர் தான் அஃபிஷியலாக வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்வாட் பிளாக், அப்புறம் இன்னொன்று வந்து பிளேட் சில்வர். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் அஃபிஷியல் கலர்னு இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மேபி இன்னும் கலர்ஸ் கூட இதுக்கப்புறம் லான்ச் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல நினச்சேன். இந்த ஃபோன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம ஒரு வைடான அனாலிசிஸ் பார்க்கலாம். நான் ஏதாவது ஃபோனை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதை மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ, அதாவது டெக் வீடியோன்னு இல்லை, வேறு என்ன வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சாலும் அதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் ஃப்ரம் சைஃபிக் சைனோரா.